ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோடய விருப்பம், சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று பிறந்திருக்கும் அனைத்து மலை செல்வங்களும் நூறாண்டுகள் வாழ வேண்டும் என்றும் சாய்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்றும் இன்று திருமண நாள் கொண்டாடும் அனைத்து திருமண தம்பதிகளுக்கும் சாய்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் உங்களுக்கு என்னுடைய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அதே போல தான் என்றென்றும் இருக்கணும். அதுக்கு நீங்கள் உங்கள் மனதில் ஒரு குறிக்கோள் எடுத்துக்கோங்க. அடுத்த பர்த்டேக்குள்ளே, அடுத்த நியூ இயர்க்குள்ளே, அடுத்த திருமண நாளுக்குள்ளே புது வீடு கட்டணும், புது வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இது போல் அற்புதங்களை நிகழ்த்தி கொடுங்க சாய்ப்பா. என் மகன் மகளுக்கு திருமண வயது மிகவும் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்குது. அவங்களுக்கு நல்ல வரனையும் நல்ல வாழ்க்கையும் அமைத்து கொடுங்க சாய்ப்பா. எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு மிக விரைவில் குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. என் குடும்பம் தலைக்கணும், என் குடும்பத்துக்கு வாரிசு வேணும், அதுவும் உங்களைப் போல ஒரு அழகான ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம சாய்ப்பாவை மிகவும் வேண்டி விரும்பி கேட்கும்போது அனைத்து விஷயங்களையும் மிக விரைவில் நடத்தி கொடுப்பார். அடுத்த வருடத்துக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்துடுவாங்க. அதே போல் ஒருத்தருக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை இருக்கான், ஒரு பெண் குழந்தை வேணும்னு கேட்காங்க, அவங்களுக்கும் உங்களுக்கும் அடுத்த வருடத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கவலைப்படாதீர்கள், சாய்ப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதம் இருக்கும்போது அனைத்தும் வெற்றியே. நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. உடல்நல பாதிப்பில் இருக்கிறவங்க எல்லாரும் மிக விரைவில் பழைய நிலைக்கு திரும்பணும். நம்ம அதுக்கு சாய்ப்பா கிட்ட இரண்டே இரண்டு விஷயம்தான் நம்ம செய்யணும். நம்பிக்கை, பொறுமை, இந்த இரண்டு மட்டும் இருந்தால் போதுங்க. நமக்கு வந்து எப்போவுமே எந்த அளவுக்கு சாய்ப்பாவை முழு மனதோட நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்துக்கிட்டு இருக்கிறோமோ அனைத்து விஷயங்களும் நமக்கு வெற்றியாக நடைபெறும். நம்ம நம்பிக்கையாக எல்லாம் செய்கிறோம், ஆனால் பொறுமையாக காத்துட்ருக்கிறதில்ல, அதனால தான் நமக்கு எதுவும் நடக்கிறதில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. சாய்ப்பாவுக்கு நாளைக்கு பர்த்டே வருது. நாளைக்கு பர்த்டே வந்து நாம் காலையில் எழுந்து குளிச்சுட்டு சாய்ப்பாவுக்கு மேடை இதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு மேடை சாய்ப்பாவை சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் எல்லாம் பொட்டு வச்சிடறோம். பொட்டு வச்சுட்டு மஞ்சள் நிற ஆடை, அதே போல் சாய்ப்பாவுக்கு மிகவும் பிடித்த மஞ்சள் நிற மலர் மாலை போட்டுட்டு சாய்ப்பாவுக்கு நம்மளால் மிக காலையில் எழுந்து அதிக அளவில் செய்ய முடியலாம் சரி, சிம்பிளாகவும் ஒரு டைமண்ட் கற்கண்டு வச்சுருங்க. பிரசாதம், ஒரு கிளாஸ் தண்ணி, ஒரு கிளாஸ் பால் சர்க்கரை வச்சுருங்க. அதே போல் பாலில் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு பாலை காய வச்சு வச்சுருங்க. அவருக்கு இரண்டு நெய்தீபம் ஏற்றி வழிபட்டுருங்க. மாலை 6 மணிக்கு நீங்கள் இது கண்டிப்பாக நம்ம சாய்ப்பாவை, நீங்கள் வேலைக்கு போயிடுறவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, சாயந்தரம் 6 மணிக்கு நம்ம சாய்ப்பாவுக்கு இதை நீங்கள் செய்யுங்க. செய்யும்போது உங்களுக்கு நீங்கள் கேட்ட விஷயங்கள் அனைத்தும் நடக்கும். அப்படி இருக்கும்போது 6 மணிக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, பாலால் செய்தது ஒன்றா ஒரு பால் பாயாசம், அல்லது ஒரு பாலில் கொஞ்சம் சக்கரை பொங்கல், இல்லை பால் கொஞ்சம் விட்டு கேசரி, இது போல் ஏதாவது ஒரு பால் கோவா, உங்களால் முடிஞ்சது கொஞ்சமாக ஏதோ ஒன்று செஞ்சு சாய்ப்பா பாதத்தில் வைங்க. அப்படி அப்போவும் என்னால் எதுவும் செய்ய முடியல, நான் கண்டிப்பாக பாலில் தான் வைக்கணும். ஒரு கிளாஸ் பால் காய வைத்து சக்கரை போட்டு வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம சாய்ப்பாவுக்கு உணவு காணிக்கை கொடுக்கணும். கொடுக்கும்போது அப்போ நம்ம சாய்ப்பாவுக்கு இந்த உணவு காணிக்கை பாடல் நீங்கள் சொல்லணும். ஓ சாய் பாபா ஏற்றருள் வாயே, நான் உன் அன்புடன் அளித்திட்ட உணவினையே பாசமுடன் நல்ல இனிப்புகள் செய்தேனே, பக்தியுடன் பல பண்டங்கள் சமைத்தேனே, பால்கோவா பாயாசம் பொங்கல் நீ கேட்டாலே தருவிப்பேன் உனக்கு, உணவு அளிக்கையிலேயே கங்கை யமுனை காவிரியின் நீர் தருவேனே, அறுசுவை உணவு அன்னமும் அளிப்பேனே, கொழுந்து வெற்றிலை பாக்கு கிராம்புடனே ஏலமும் சேர்த்து தாம்பூலம் அளிப்பேனே, வியாழக்கிழமை சாயி பூஜை செய்வேனே, தினமும் சாயிநாதருக்கு உணவு அளிப்பேனே, சாயினருளால் ஆனந்தம் பொங்கிடுமே. இப்படி நம்ம சாய்ப்பாவோட உணவு காணிக்கை பாடலை பாடிட்டு நம்ம சாய்ப்பாவுக்கு நீங்கள் பால் வைத்திருந்தாலும் சரி, ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, அந்த பாலை அந்த நம்ம பூஜை முடிந்த பிறகு ஒரு ஸ்பூனால் பால் எடுத்து சாய்ப்பா நம்மளோட சாய்ப்பாவுக்கு ஊட்டணும். 3 முறை ஊட்டி விடுங்க. ஊட்டி விட்டுட்டு இல்லை சர்க்கரை பொங்கல் வச்சுருந்தாலும் சரி, அதுவும் 3 முறை ஊட்டிய பிறகு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. தண்ணியும் அப்பா குடித்த பிறகு அந்த பிரசாதம் எடுத்து வீட்டில் இருக்கிறவங்க அனைவருக்கும் கொடுங்க. அதே போல் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இது போல் எப்போவுமே சாய்ப்பாவுக்கு நம்மளால் முடிஞ்சது 4 பேர்த்துக்கு சாப்பிட கொடுக்கணுங்க. எந்த அளவுக்கு நீங்கள்
தானம் செய்கிறீங்களோ அதுவும் நம்மளால் முடிந்த அளவுக்கு ஒரு அன்னதானம் செய்யுங்க. அப்படி அன்னதானம் செய்யும்போது நம்ம எவ்வளவு பாவ வினைகள் இருந்தாலும் அது நம்மளை விட்டு முற்றிலும் விலகிடும். அதுவும் அப்பா பர்த்டே அன்னைக்கு இது போல் செய்யும்போது நீங்கள் கேட்ட விஷயங்கள், உங்களோட கர்ம வினைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகிடும். அப்பா நீங்கள் என்ன விஷயம் கோரிக்கைகள் வைக்கிறீங்களோ சாயப்பா பாதத்தில் அமர்ந்து உங்கள் கோரிக்கையை சொல்லி மனம் முருகி கேளுங்க. அன்னைக்கு நீங்கள் சாயப்பா பர்த்டே அன்னைக்கு தயவு செஞ்சு அழுவாதீங்க. உங்கள் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது, சிரித்த முகத்தோடு தான் இருக்கணும். அதே போல் நீங்கள் சாயப்பா பாதத்தில் அமைந்து நம்ம திருவடி மந்திரம் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதையும் சொல்லிவிட்டு அப்புறம் உணவு காலிக்கை செய்யுங்க. செலுத்திய பிறகு ஓம் ஸ்ரீ சாயரம் சொல்லிட்டு கண்மூடி தியானம் செய்யுங்க. அப்படி தியானம் செய்யும்போது மனதை ஃபஸ்ட்டு ஒருநிலைப்படுத்திக்கணும். கண்ணை திறந்து நீங்கள் தியானம் செய்யும்போது மனதமும் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு எங்கே யாராவது பேசினாலும் அதெல்லாம் நம்ம காதுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதை கண் மூடும் போது கண் மூடி நீங்கள் உங்களோட கோரிக்கை என்ன உங்களுக்கு தேவையோ அதை கண் மூடி தியானம் செய்யுங்க. தியானம் செய்யும்போது ஓம் ஸ்ரீ சாய்ராம் எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும், ஓம் ஸ்ரீ சாய்ராம் என் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும், ஓம் ஸ்ரீ சாய்ராம் எனக்கு என் மகன் மகளுக்கு திருமணம் தள்ளிக்கிட்டே போகுது, மிக விரைவில் திருமணம் நடக்கணும், ஓம் ஸ்ரீ சாயமா உடல்நல பாதிப்பில் இருக்கிறவங்க மிக விரைவில் எழுந்து பழைய நிலைக்கு திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு நாம இது போல் கேட்கும்போது அப்பொழுது தான் நம்ம மனம் ஒருநிலைப்படும். அப்படி அலைப்பாயாமல் அலைக்கலைக்காமல் இருக்கும்போது தான் நம்ம அந்த ஒருநிலைப்படும் போது நம்ம கேட்குற விஷயங்கள், அது நம்ம கோரிக்கைகள் மிக விரைவில் நமக்கு வெற்றிகரமாக நடக்கும். நாம் எந்த அளவுக்கு நம்பிக்கையாக அப்பா கிட்ட வழிபடுறோம் ஆனால் பொறுமையை இழந்துடுறோம். அந்த இழக்கிறதுனால தான் நமக்கு நம்மளோட கோரிக்கைகள் நிறைவேறாமையே பாதியிலேயே தடைப்பட்டுருது. அதனால் கொஞ்சம் உங்களுக்கு காலதாமதமானாலும் நீங்கள் வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் மிக விரைவில் உங்களுக்கு நல்லபடியாக முடியும். நீங்கள் ஏன் நமக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம், நமக்கு நல்லதே நடக்காதா அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நீங்கள் பட்ட கஷ்டங்களை விட பல மடங்கு உங்களுக்கு சாய்ப்பா கண்மூடி கண் திறக்கும் நேரத்தில் அனைத்தையும் நடத்தி கொடுப்பார். கவலையை விடுங்க, தைரியமாக இருங்க. இந்த பதிவு பார்க்குறவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக தியானம் செய்யலாம். நான் நல்லா இருக்கணும், நம்மை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வம் பெற்று வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு பிரார்த்தனையாக ஒரு நாம் தனிமையில் பிரார்த்தனை செய்கிறத விட நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா கூட்டு பிரார்த்தனை செய்யும்போது நீங்கள் வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் நாம் மிக விரைவில் அது கோரிக்கைகள் நிறைவேறும். ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். கூட்டு பிரார்த்தனை செய்வோமாக.